அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதில் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இஸ்ரேலினுடைய பார்டரில் இஸ்ரேலினுடைய மிலிட்ரியை எகிப்தோட இராணுவம் வந்து சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 3 இஸ்ரேல் இராணுவம் வந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கு எகிப்து என்ன காரணம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு பார்டரில். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பதற்றம். நார்மலாக நம்ம வந்து இஸ்ரேலுக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்க்குக்கு அந்த பதற்றம் கேள்விப்பட்டிருப்போம், ஜெருசலமுக்கு அந்த பதற்றம் கேள்விப்பட்டிருப்போம், சுற்றி மற்ற பகுதியில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை, திடீர்னு அங்கேயும் ஒரு ஷூட்டிங் நடந்தது, அதை பற்றின ஒரு பார்வையும் பார்த்துடலாம். அது இல்லாமல் உலக அரசியல் முழுமையாக பார்த்து விடலாம். இந்தியாவில் நடந்த நிகழ்வையும் ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஒரு பதிவும் பார்த்துடலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொண்டு வீடியோ கொடுப்போம். மற்ற நிகழ்வு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நடந்த ரொம்ப ஒரு ஹோரமான விபத்து. இந்த விபத்தில் இப்போ அட் ப்ரெசண்ட் வரைக்கும் நான் பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 240 பேர் சொல்கிறாங்க. ஒரு சில ஊடகங்கள் வந்து 280 பேர் மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒடிசாவில் நடந்த இந்த விபத்து ஆக்சுவலாக இந்தியாவுடைய ரயில்வே சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ஒரே ட்ராக்ல சேமாக ட்ரெயின் வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சென்சார் இருக்கும். இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி இந்த சென்சார் வந்து ஒர்க் ஆகும் பட்சத்தில் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெறி வியப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரயில் பொட்டிகள் வந்து இந்த பக்கம் ஏற்கனவே ரயில் பொட்டி தடம்புன்ட்டு இருக்குது, திடீர்னு இந்த பக்கம் வருது. அப்படி வரும்போது அந்த சென்னை கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இந்த ஈஸியாக சென்சார் டிடெக்ட் பண்ணியிருக்கும், ஏன் டிடெக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி முதல்ல ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா மேபி ஒருவேளை இந்த பக்கம் அதாவது அந்த என்ஜின் வந்து மேபி முன்னாடி இருந்ததுன்னா அது ட்ராக் பண்ணியிருக்குமா, இல்லை ட்ரெயின்லே ஏதாவது ஃபால்ட்டா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த விசாரணை வரும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு இந்திய சார்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆளுகின்ற அரசாங்கம் வந்து. அதை தாண்டி ஏன்னா 283 அப்படின்னும் போது நம்ம ஒரு பழைய விஷயத்தையும் ஒரு சில விஷயத்தையும் பார்த்துடணும். இதுவரை நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பார்த்துடலாம். டோட்டலாக இந்த புகைப்படங்கள் என்ன சொல்ல வருதுன்னா ஜூன் 1981 வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய ஒரு புயலுங்க, அந்த புயலில் மேலே இருக்கிற பாலம் வந்து இடிஞ்சு விழுது, அதோடு சேர்த்து ட்ரெயினும் விழும்போது 800 மக்கள் இறந்து போகிறாங்க. அதுதான் வந்து இந்தியாவையே உழுக்குகின்ற மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருந்தது 1981. அதுக்கப்புறம் மற்ற நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெயின் மோஸ்ட்லி மோதினது, தடம் புரண்டது மற்ற நிகழ்வுகள் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் 88 106 95 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 99 288 மக்கள் இறந்துருக்காங்க. 2005 பாருங்கள் 77 மக்கள் இறந்துருக்காங்க. 2011 70 மக்கள். 2016 146 மக்கள். 2017 அப்படியே அடுத்த வருஷமே பாருங்கள் 41. 2018 பாருங்கள் 59. இந்த 16, 17, 18 அப்புறம் தான் அந்த நிகழ்வுகள். 18 அப்புறம் பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 4 வருஷமாக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருந்தது. அதுக்கான காரணங்கள் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆனால் ஹைலி சென்சார் ஒர்க் பண்ணுறது, அந்த சென்சார் ஒர்க் பண்ணும்போது நடக்காதுன்னு சொன்னாங்க. பட் இது எப்படி நடந்தது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்கு. அந்த 2018 அப்புறம் இப்போ நடந்த நிகழ்வுகள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஸ்டில் நவ் 233 பேர் இறந்துருக்காங்க. அவர்களுக்கான ஆழ்ந்த இரங்கலை நம்ம தெரிவித்து கொள்ளலாம். என்ன அதிலும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மிக அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அங்கே வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழகத்தை நோக்கி வருகின்ற ஒரு ட்ரெயின் தானே, அதனால் தமிழகத்தோட மக்களும் அதிகமான பேர் இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்க போயிடலாம். ஏன்னா அது இந்தியாவில் நடந்த நாம இந்தியாவை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா. ஏன்னா உலக மீடியாக்கள் முழுமையாக இங்கே பற்றி வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து திடீர்னு கிம் ஜாங் உன்னுக்கு வந்து ஒரு வாழ்த்து மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. வாழ்த்து மெசேஜில் கங்க்ராட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எதுக்காகடா திடீர்னு அது கிம் ஜாங் உன்னுக்கு போயிட்டு ட்ரம்ப் போய் கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா அவங்களை வந்து ரொம்ப எதிரி புதிரி மாதிரிங்களா. அது பைடனுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபோட்டோவை பார்த்தா கூட மனசு டென்ஷன் ஆகிடுவாராக இருக்குது. அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் உறுப்பினராக சேர்ந்ததுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கலாம். இத்தனை நாள் வந்து ரொம்ப மனுஷன் விடாப்படியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் மெம்பராக இல்லாமல் இருந்தார். பட் இந்த டைம் வந்து சேர்ந்ததுனால அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள்.
அடுத்தது மிக முக்கியமான நிகழ்வுன்னா ஜெர்மனியில் ஜெர்மனியோட ஓல்ஃப் சார்ஸ் சான்சலர் இருக்கிறாரில்ல, அவர் வந்து ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கில் பேசுகிறார். இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லையா? நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பேசும்போதெல்லாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஒரு தலைவர் பேசும்போது அவ்வளோ சீக்கிரம் அமைதியாக கேட்பாங்களாம். பட் இந்த டைம் என்ன பிரச்சனை வருதுன்னா, அவருக்கு எதிரான கோஷங்கள் வந்து மிக அதிகமான அளவுக்கு இருந்ததுதான், அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியலையாம். இவர் எங்கே மீட்டிங் போனாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதான். எதுக்காக அப்படின்னா, உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்து நிலைமையை வந்து பெரிய அளவுக்கு அதாவது டஃப்பாக கொண்டு போகிறது காரணமே ஜெர்மனியும் கூட சேர்ந்து தான் அமெரிக்காவின் கைப்பாவையாக இருந்து கொண்டு பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்கலன்னா கூட கொஞ்சம் நிலைமை வந்து மேபி கட்டுக்குள்ளே வரும். இதுக்கு அனைத்தும் காரணம் ஓல் சார்ஸ் அவர்கள் தான் தவறான முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கடுமையான மக்கள் வந்து ஒரு அவருக்கு எதிரான ஸ்லோகன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்கே போனாலும் பேச விட மாட்டேறாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெர்மனியில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் வந்து மிக அதிகமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம், அதான் 30-40% பக்கம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஜெர்மனியை நம்பி ரஷ்யாவை நம்பி தானே ஜெர்மனி இருந்தாங்க, அதனுடைய தாக்கமாக கூட இருக்கலாம். நம்ம அடுத்து நம்ம காலையில் ரவிக்குமார்க்கே சேனலில் கூட சொல்லியிருந்தில்ல, கிட்டத்தட்ட ஜெலன்ஸ்கி வந்து கடைசி வார்னிங் கொடுத்துட்டாரு, யாருக்காவது குழந்தை குட்டி ஏதாவது உயிர் மேலே ஆசை இருந்தது அப்படின்னா ஓடி போயிடுங்க, அப்படி இல்லையா அதையும் மீறி வந்து என்கிட்ட சரண்டர்னா ஆயிருங்க, நாங்கள் வந்து கவுண்டர் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, அதற்கு அமெரிக்கா தரப்பில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுப்பா, ரொம்ப திருப்தி. அதுவும் இப்போ ஜெலன்ஸ்கி வந்து கவுண்டர் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஜான் கிர்பி அவர்கள்லாம் வந்து நாங்கள் எங்களால் எந்த அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான நவீன ஆயுதங்களை அனைத்தும் கொடுத்து கிட்டத்தட்ட இதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாது, அவ்வளோதான், ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நாங்களால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து ரெடியே பண்ணிட்டாங்க. பட் இந்த சமயத்தில் உக்ரைன் வந்து கவுண்டர் ஆஃபன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தில் போய் படுத்தோம் அப்படின்னா 4 நாளைக்கு தூங்குன்ற அளவுக்கு அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக இன்னொன்று சொல்லிட்டாங்க, அதாவது F-16 விமானம் நாங்கள் கொடுத்தா மட்டும் இங்கே இந்த கவுண்டர் ஆஃபன்ஸில் பெரிய அளவுக்கான தாக்கம் இருக்குமானா இருக்காது, அதற்காக நாங்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அட் ப்ரெசன்ட் UK மட்டும்தான் இந்த ஸ்ட்ரோம் ஷேடோவை கொடுத்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை கொடுத்துருந்தாங்க, அதையும் தாண்டி நாங்கள் கிட்டத்தட்ட ஆலோசிக்கிறோம், அதுவும் சேர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கிறது, அதனால் கைத்தட்டி வெரி குட் உக்ரைன், யூ ஹவ் டன் எ குட் ஜாப் அப்படின்னு இருக்காங்க. அதனால் வாழ்த்து மலையில் நினைந்து கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அப்படின்னு. வாழ்த்து மலைகள் அப்படின்னா கவுண்டர் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அவ்வளோதான், வேறு லெவல் இல்லை. ஏன்னா இத்தனை நாள் அந்த கொடுத்த பயிற்சிகள் மீது அனைத்து பயிற்சிகளும் அந்த ரெட்டி பொசிஷனில் இருக்கிற வீரர்களை வெறியேற்றி அந்த காடல் இருக்கும்போது என்ன நடக்கும்னு தெரியல. இதுக்கப்புறம் தாங்க நிகழ்வுகள் வந்து படு சுவாரஸ்யமாக இருக்க போகிறது, பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. நம்மளும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் இந்த கவுண்டர் ஆஃபன்ஸ் வந்து இவங்களும் பல கதைகளை சொல்லிட்டு கடைசியில் ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நிறுத்திட்டாங்க, அமெரிக்காவும் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம அடுத்து பிரகோசின் அவர்கள் வந்து வெகுண்டு எழுந்துட்டாருங்க மனுஷன், அதாவது அந்த பெல்கிராட் பகுதியில் ரஷ்யா பகுதிக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கான தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தி பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்குது, அந்த ஸ்டேடியத்தில் போயிட்டு அவங்க அதாவது ரஷ்யா பெரிய அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு மக்களை அப்புறப்படுத்திட்டு ஒரு யுத்தக்களம் மாதிரி நடந்துட்டுருக்கு, அதாவது உக்ரைனுக்குள்ளார நடக்கின்ற யுத்தக்களம் மாதிரி பெல்கிராட் பகுதியில் நடந்துட்டுருக்கு. இதை பார்த்து வெடித்திருந்த பிரகோசின் அவர்கள் வந்து அவ்வளோதான், படைகளே ரெடியாகுங்கள், நாங்கள் கிட்டத்தட்ட நம்ம கிளம்ப போகிறோம், எங்கே போகிறோம், பெல்கிராட் பகுதிக்குள்ளே நுழைந்து எதிரிகளை வேட்டையாடி விட்டு வர வேண்டியதான் நம்மளோட முதன்மையான நோக்கம், அதனால் நான் வந்து ரஷ்யாவே வேணான்னா கூட நான் கிட்டத்தட்ட போகிறோன்ற அளவுக்கு ரொம்ப பிடிவாதமாக்கிறேன். இன்னைக்கு காலை இன்னொரு விஷயத்தை கூட நான் சொல்லணும்னு நினச்சிங்க, கொசுவோ பகுதிக்குள்ளார 4-5 இவங்க ப்ரொகோசின் டீம் அதாவது வேனா குரூப் இருக்குல்ல, அந்த டிஷர்ட் அணிந்த ஒரு 4-5 பேர் அந்த பார்டர் பகுதியில் இருந்ததாக ஒரு சில புகைப்படங்கள் வந்தது, கொசோவோ பாடலும் சரி செர்பியா பாடலும் சரி. ஏற்கனவே ஒரு சில தகவல்கள் சொன்னவுக்கு ஆதரவாக நாளை நேட்டோ உள்ளே வரும் பட்சத்தில் படைகள் வரும்போது கிட்டத்தட்ட வேகனா வந்து ரெடியாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அதற்கான ஆயத்த பணிகளாக என்னான்ட்டு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது. அதாவது செர்பியா கொசோவோன்னும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது பாருங்கள், நேற்று செர்பியானுடைய பிரதமர் வௌசிக் அவர்கள் போகும்போது கொஞ்சம் எப்படி எப்படின்னு சிக்னல் பண்ணி கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் ஷர்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாங்கள்ல, நோஸ்கட் கொடுத்தாங்கல்ல, அதற்கு இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் சரியான கோவங்க. இந்த கோவத்தை வந்து எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல, அந்த வெளிப்படுத்த இல்லாமல் அவங்களுக்கு செர்பியாவுக்கு ஒரு சில கண்டனங்கள் லைட்டாக தெரிவிச்சுட்டு விக்டர் ஓர்பன் வந்து தன்னுடைய பதிவில் இதை பற்றி லைட்டாக குறிப்பிட்டிருக்கிறார் போல். அதனால் விக்டர் ஓர்பன் அவர்கள் அதாவது விக்டர் ஓர்பன் யார், ஹங்கேரியனுடைய பிரதமர் இருக்கிறார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தான் பெரிய ஆள் ஆச்சப்பா, நீங்கள் தான் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கீங்கள, அதனால் அமைதி பேச்சுவார்த்தை இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா
புடின்கிட்ட போய் டைரெக்டாக பேசுங்கள், உங்களால் முடியும், நீங்கள் அவ்வளோ பெரிய நாடு, ஏன்னா நீங்கள் அவ்வளோ பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதனால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி போர் நிறுத்துறதுனா நிறுத்துங்க, எங்ககிட்ட வந்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குளோபே அவர்கள் வந்து இந்த அளவுக்கு கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, அந்த செர்பியா ஹங்கேரி மீது இருக்கிற அந்த வெறியின் காரணமாக அந்த பேட்டியில் வந்து நல்லா தெளிவாக தெரிகிறது. அடுத்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க, இதை மாதிரி தொடர்ந்து பால்டிக் மிசைல்ஸை வந்து நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை வந்து நீங்கள் எப்படியாவது இந்த டைம் வந்து நார்த் கொரியாவுக்கு எதிரான தீர்மானங்கள் நீங்கள் ஓட்டளிக்குன்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்டுக்கொண்டதற்கு சீனாவும் சரி ரஷ்யாவும் கண்டுக்கவே இல்லை, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டாங்களாம். அதே போல் இன்று காலையில் கூட நான் ஒரு தகவலை ஒன்று சொல்லியிருந்தேன், ஓமன் சவுதி யுஏஇ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த கடல்வழி பாதுகாப்பு வந்து இனி சீனா கொடுக்க போவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சீனா கொடுக்க போவதாக சொல்லப்படுறதுக்கு அமெரிக்கா தரப்பில் வந்து நக்கலாக சிரிச்சுட்டு இருந்தாங்க, ஏன்னா இத்தனை நாள் வந்து கடல்வழி பாதுகாப்பு வந்து அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நார்மலாகவே வந்து போர்க்கப்பல்கள் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்கா கிட்ட தான் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. 450 போர்க்கப்பல்கள் வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கம் சீனா பார்த்தீங்கன்னா 350 பக்கம் வச்சுருக்கிறாங்க. 350 ப்ளஸ் இன்னும் நெக்ஸ்ட் இயரில் அவங்களோட டார்கெட்னு 2 வருஷத்தில் 400, இன்னும் ஒரு 2 வருஷம் 2030 அவனோட டார்கெட் அமெரிக்காவை மிஞ்ச வேண்டும், அதுதான் அவனோட டார்கெட்டாக இருக்குது. அது 450-500 பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்தளவுக்கு போர்க்கப்பல் வந்து நாங்கள் அவங்களுக்கு இணையாக வைத்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சீனா வந்து தட்டி பறித்துள்ளது. இது நார்மலாக ரஷ்யன்னு வருது பாருங்கள், அமெரிக்கா வந்து இந்த ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சு தாங்க அந்தந்த நாடு வந்து தனது வலைக்குள்ளே விட்டுருந்தாங்க. என்ன வச்சுக்கோங்களேன், டே நாங்கள் உங்கள் பார்டருக்குள்ளே பாதுகாத்துட்ருக்குறோம், இங்கே பாருங்கள், அதனால் நீங்கள் பேச்சை கேளுங்கன்றா இருந்தாங்க. திடீர்னு சீனா வந்து அரபு நாடுகளுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு ட்விஸ்ட்டாகவும் இருந்தது. அது நம்ம காலையிலேயே நம்ம பேசணும் இதை பற்றி. நம்ம அடுத்த அப்டேட் என்னென்னா, சமீப காலமாக ஜி7 நாடுகள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு சில முடிவுகள்லாம் எடுத்தாங்க. அதாவது நம்ம என்ன தான் பொருளாதார தடைப்பட்டாலும் ரஷ்யாவிலேருந்து ஆயில் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. அது குறிப்பாக இன்றைக்கு கூட அந்த மேப்பை பாருங்கள், எந்த அளவுக்கான ஏற்றுமதி 2015 2023 அங்கே பொருளாதார தடை போட்டதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் பாருங்கள், பெரிய அளவுக்கான மாற்றங்கள் தெரியுது இல்லையா. இதுக்கெல்லாம் யார் கப்பல், எந்த கப்பல் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னா கிரீஸோட கப்பல் தாங்க. கிரீஸோட கப்பல் தான் வந்து 60-70% கப்பல் உதவி செய்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கொண்டு போயிருக்காங்களாம். பாருங்களேன், கூட இருந்துக்கிட்டு அவங்க நாட்டு லிஸ்ட்லேயே இருந்துட்டு அவங்க நாடே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, யூரோப்பிய யூனியன் கிரீஸ் நாடு மீது பொருளாதாரத்தில் போட்டுருவாங்களாம். ஏன்னா எனக்கு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா நம்ம ரஷ்யாவை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு இப்போ இது என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்மளுக்கே எனக்கே தெரியுது, சாதாரண ஒரு சாதாரண ஆள் நான், எனக்கே வந்து கிரீக் தான் அப்படின்ற ஒரு தகவல் தெரியும் போது அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை போகிற நாடுகளுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறாங்களா, இல்லை தெரிந்தும் அப்படியே நடிக்கிறாங்களா என்னத்தில் பார்க்கலாம். நம்மளும் இதையும் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். எரடகன் அவர்கள் வந்து புதிய அதிபராக இன்று பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டார். கிட்டத்தட்ட 80 நாட்டோட டெலிகேஷன்ஸ் அங்கே வந்து அந்த பதவியேற்பு பிரமாணத்தில் கலந்துக்கிட்டாங்களா, அது ரொம்ப பெருமையாக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. எரடகன் அவர்கள் பதவியேற்பு பிரமாணத்தில் இருக்க மட்டும் இல்லாமல் இனி தனது வேலைகளை வந்து ஆட்டம் காண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா இப்போ கூட துருக்கிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கு, உங்களுக்கு தேவையான அந்த F-16 போர் விமானத்தை நாங்கள் கொடுத்துட்றோம், ஸ்வீடன் சேர்த்துற வழியை பாருங்கன்ற ஒரு கோரிக்கைலாம் கொடுத்துருக்காங்க. இவர் அதிபரானதுக்கப்புறம் அதற்கான பதில், அதாவது நேட்டோவில் இணைவதற்கு நான் சொல்கிறேன் நான், அதற்கான பதில் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது நம்ம யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய ஓட்டவாய் ஆறுமுகத்தை பார்த்துடலாம். யாரா புதுசாக அந்த பதவி பெறுகிறார் ஓட்டவாய் ஆறுமுகம்னா, ஜோசப் போரல் அவர்கள் தான். ஏன்னா அந்த ஓட்டவாயை வச்சுக்கிட்டு பேசாத இடங்கள்லாம் இல்லை, சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூர் மீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, நாங்கள் மட்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலாம், யார் யூரோப் யூனியன் ஆயுதங்கள் கொடுக்கலனா இந்த வார் வந்து 3-4 நின்றோம். ஆனால் அதையும் மீறி நாங்கள் வந்து ஆயுதங்கள் ஏன் கொடுக்குறோம், கிளியராக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்களா, அவங்க ஆயுதங்கள் கொடுக்கலனா இந்த வார் நின்றுன்னு ஏற்கனவே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ அந்த மீட்டில் போய் சொல்லிவிட்டு அதையும் மீறி நாங்கள் ஆயுதங்கள் கொடுப்பதற்கான காரணங்கள், இப்போ பெலாரஸ் எப்படி ரஷ்யாவுடைய அடிமை நாடாக மாறி இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்கள் கொடுக்கலன்னா உக்ரைனும் ரஷ்யாவுடைய அடிமை நாடாக மாறிவிடும். அந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்கு, அடிமை நாடாக மாறாமல் இருப்பதற்கு, வெஸ்டர்ன் நாடுகளை நம்பி இருப்பதற்கு நாங்கள் ஆயுத உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இத்தனை நாளாக என்ன சொன்னாங்கன்னா, அமைதியை திரும்புவதற்காக தான் ஆயுதங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து தூக்கத்திலேருந்து தண்ணி தெளிச்சு இழப்பினா கூட இதுதான் சொல்லுவாங்க. இப்போ கூட
ஏன்னா எதுக்காக பாயுதங்கள் கொடுக்குறோம், உக்ரைனில் அமைதி திரும்புறதுக்காக தான். இதுதான் அவங்களோட பிரதான டைலாக்காக இருந்தது. முதல் முறையாக உண்மையை ஒத்துக்கிட்டாரே ஓட்டவாய் ஆரம்புவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஜோசப் போரல் அவர்கள், அதாவது யூரோப்பிய யூனியனுடைய தலைவர், உர்சல்லா ஒன்றரில் இருந்தனப்ப அப்படின்னா அவர் வந்து அவங்க வந்து கமிஷனர், இவர் வந்து தலைவர். இவர் ஆனால் திடீர்னு இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. அமெரிக்கா திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது யூஎஸ் செனட்டர் இருக்கிறாங்கல்ல, அந்த செனட்டருக்கெல்லாம் ஒரு 100 பேருக்கு மேலே நீங்கள் இதுக்கப்புறம் சேட்டலைட் ஃபோனு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா நிறையால ஒட்டு கேட்பதற்கோ மற்ற எமர்ஜென்சி பீரியெல்லாம் இடி இமீடியட்டாக பேசுறதுக்காக நம்மளை கொஞ்சம் யூஸ் பண்ணோம், அதனால் சேட்டலைட் ஃபோனை இமீடியட்டாக எடுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. எதற்காக திடீர்னு சேட்டலைட்டு ஃபோனை இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியல. அடுத்து இன்னொரு ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, அசர்பைசான் என்ன பண்ணிட்டாங்க, அசர்பைசானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு திடீர்னு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க. தட்டு தடுமாறி போயிட்டு இந்த பார்டர் பகுதியில் கூட ஈரான் பக்கம் போயிடாதீங்க, சுற்றுலான்ற பேரில் ஈரானுக்குள்ளே காலடி வச்சிங்க அப்படின்னா ஈரான் நம்ம மாரி கொலை வெறியில் இருக்காங்க, அதனால் நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஸ்பையின்ற பேரில் பிடிச்சி வச்சுக்கோங்க, எங்களால் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கும் நல்லது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு எச்சரிக்கையை வந்து நம்ம நேரடியாகவே பார்த்துக்கலாம், கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டம்தான். லாஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினச்சேன். என்ன விஷயம் அப்படின்னா, எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கிளாஷ், அதாவது சண்டையே நடக்காது, ஏன்னா அது ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கும் மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை வருதுன்னா பேச்சுவார்த்தையை முன்னே நின்று நடத்துகிறதே எகிப்து தாங்க. எப்பயுமே எகிப்து வந்து ரொம்ப முன்னோடியாக வந்து எல்லா அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும், கொஞ்சம் இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு சில சமயத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம பேசியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இந்த பார்டர், எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பார்டரில் திடீர்னு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 சோல்ஜர்ஸ், ஒரு லேடி சோல்ஜர்ஸ் உட்பட 3 பேர்த்த வந்து சுட்டிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் கடுமையான கோபம், ஏன்னா சோல்ஜர்ஸே சுட்டிருக்காங்க பார்டர்லேருந்து. ஃபஸ்ட்டு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கான முழுமையான காரணம் ஈரானுடைய எகிப்தினுடைய சோல்ஜர்ஸ் தான் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவித்த உடனே திடீர்னு எகிப்தோடுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் குற்றச்சாட்டுலாம் கொடுக்காதீங்க. எங்களோட முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அந்த எல்லை பகுதியில், இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியில் இல்லீகலாக இந்த கொகைன் மத்ததெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க, அதான் போதை சம்மந்தப்பட்ட பொருள்லாம் அப்படி ஏற்றுமதி செய்யும் பட்சத்தில் இவங்க எதாவது தடுத்துருப்பாங்க, அவங்க தான் சுட்டு வீழ்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு இன்றைக்கி எகிப்து சொன்னவொடனே இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் உங்கள் கதையை கொஞ்சம் நல்லாவே அளக்கிற, சரியா உங்களுடைய மீடியாக்கள்லேருந்து எல்லாமே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எகிப்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் எகிப்தோட மீடியாக்கள் மற்ற நாட்டு உடனே இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா 3 சோல்ஜர்ஸை சுட்டு வீழ்த்துறாங்கன்னா சுற்றிக்கிறவங்களாம் சும்மா விட்றாங்க எல்லா நாடுகளும். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ரைட் ஆஃப் எகிப்து, எகிப்து ராணம் செஞ்ச சிறப்பான சம்பவம், 3 பேர்த்த சுட்டு வீழ்த்துறாங்க ஹேன்னு அங்கங்கே வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொண்டாட்டமே கிட்டத்தட்ட, அதாவது எகிப்து மறுத்தாலுமே வந்து அவங்க சுற்றி இருக்கிற அந்த பிரம்மை இருக்குல்ல அந்த இமேஜினரி வந்து, இல்லைப்பா இவங்க பண்ணியிருப்பாங்களான்ற அளவுக்கு தோன்ற வச்சுருக்காங்க. பார்க்கலாம் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நடக்க போகிறது. நார்மலாகவே இஸ்ரேல் அப்படின்னா இந்த பக்கம் தான் வந்து ஜெருசலேம் கூட பிரச்சனை, பாலஸ்தீனோட பிரச்சனை, மேலே வெஸ்ட் பேங்கோட பிரச்சனை, அப்படியே அந்த பக்கம் போனால் சிரியாவுக்குள்ள பிரச்சனை, இதுதான் இருந்தது. ஆனால் திடீர்னு இந்த பக்கம் எகிப்தோட ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு மாடலாக இருந்தது, கொஞ்சம் ஆச்சரியமாகவும் வியப்புக்குரிய விஷயமாகவும் இருந்தது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும், இந்த நிகழ்வை வைத்து என்ன மாதிரியான சூழ்நிலை பறக்கப் போகிறது என்று. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை வந்து ஐ திங்க் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் இந்த எண்டு இல்லையா, அந்த அதாவது கிட்டத்தட்ட ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களே, அதுக்குள்ளே வச்சு குழந்தைங்கள அங்கேயும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றத ஒரு இன்டென்ஷனால் வெளில கூப்பிட்டு போயிட்டு எப்படியாவது நான் வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ 8 நாள் வெளியிடுறேன். மேபி நம்ம அந்த 6 தான் அதான், அப்படி இல்லைனா இன்னொரு 2 நாள்லேருந்து நம்மளோட வழக்கமாக ரெகுலராக அதிகபட்சம் நம்ம 7:30 நான் வீடியோ அப்படி அப்லோட் பண்ணிவிடுவேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னுடன் பயணத்திற்கு உங்களை வந்து நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நான் மகத்தான மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.